வணக்கம் நேயர்களே, இப்போ நாம் பார்க்க போவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் படத்தின் திரை விமர்சனம். எனக்கு இந்த உலகம் எதனால படைக்கப்பட்டதுன்ற ஒரு கேள்வி நான் 3 வயசு இருக்கும்போது ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் முன்னாடி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நிலத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் அது. நாட்டை பாதுகாக்க மக்களை கொள்ள ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே நீ யாரு? நீ அகதியா இல்ல தீவிரவாதியா சொல்ல. ஒரு அகதி எப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும்? அப்படி போக முடியும் என்றால் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கு அவங்க அவங்க சுதந்திரமா போய் வாழ்வாங்களே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் படத்தில் விஜய் சேதுபதி, மேகா, ஆகாஷ், சம்பத் ராம், ஸ்ரீரஞ்சினி, கனிகா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். வெற்றிவேல் மகேந்திரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் வெங்கட கிருஷ்ணா ரகுநாத். இலங்கையிலிருந்து அகதியாக வருகிறார் விஜய் சேதுபதி. அவரை கரு பழனியப்பன் அவருடைய முகத்தை போட்டு பெயரை மாற்றி விடுகிறார். பெரிய இடத்து பையன் போல சர்ச்சுக்குள் வருகிறார். சர்ச்சுக்குள்ளே மெகா ஆகாஷ் பியானோ வாசித்து கொண்டிருக்கிறார். பியானோவை அவரை விட அழகாக வாசித்து விடுகிறார் விஜய் சேதுபதி. இருவருக்குள் நட்பு மலர்கிறது. இதுக்கெல்லாம் விஜய் சேதுபதியை போலீஸார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் லண்டன்லேருந்து வந்திருக்கார் விஜய் சேதுபதி. லண்டனில் இசைக்கல்லூரியில் படித்து மிகப்பெரிய மேதாவித்தனத்தை இசையில் உருவாக்கியிருக்கிறார். அவர் அங்கே இருக்கும்போதே உலக இசைப்பட விழாவில் கலந்துக்கிட்டார். அந்த உலக இசைப்பட விழாவில் இவருக்கு தான் பரிசு கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில் இவர் அங்கே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதனால் பாஸ்போர்ட் எடுத்து எப்படியாவது லண்டனுக்கு போகணும், பல தில்லுமுல்கள் செய்து போய்விடுகிறார். அவ்வளவு போய் இசையீட்டு விழாவில் கலந்து கொண்டாரா இல்லையா என்பது தான் படத்தினுடைய கிளைமாக்ஸ். இந்த படத்தில் விஜய் சேதுபதி 2-3 விதமான தோற்றங்களில் வருகிறார். படத்தில் இல்லை, அதாவது இடைவெளி விட்டு படம் எடுத்திருப்பார் போல தெரிகிறது. 4 ஆண்டுகளாக தயாரிப்பில் இருந்த படம். முதல்ல ஒல்லியாக இருக்கார், அப்புறம் ஜெய்ஜாண்டி ஆயிடுறாரு, அப்புறம் விக்ரம் படத்தில் நடித்த விஜய் சேதுபதி நாம் பார்க்குறோம். கொரோனா காலத்தில் தடைப்பட்டு விட்டு இந்த படம் என்று சொன்னார் தயாரிப்பாளர் இசைக்கி துறை. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையின் நாயகனாக ஒரு பெரிய படங்களில் முதல்ல முதுகில் சுமந்து கொண்டு போகிறார். இயல்பான யதார்த்தமான நடிப்பை வழங்கியிருக்கிறார் விஜய் சேதுபதி. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இலங்கை அகதியாக அழுத்தமாக நடித்திருக்கலாமோ என்று தான் நமக்கு தோன்றுகிறது. மெகா ஆகாஷ் தாமரை குளத்திலே இன்று பூத்த தாமரைப்பூ போல அழகாக இருக்கிறார். சிரித்தால் மிகவும் அழகாக தெரிகிறார். அவருடைய காதல் தோல்வி சோகத்தை முகத்தில் இயல்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். கரு பழனியப்பன் ஒரே காட்சியில் வந்தாலும் இலங்கை கதைகளுக்காக தியாகம் செய்வது போல வருகிறார். ஏன்னா அவர் வந்து நாத்திகவாதி, இலங்கை கதைகளுக்கு குரல் கொடுப்பவர் கரு பழனியப்பன். டிரைவராக இருந்தவர், கதாநாயகனாக இருந்தவர் இந்த படத்தில் ஒரே ஒரு காட்சியில் வந்து போகிறாரு. ஓகே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு இந்த படத்தில் விவேக்கை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப உணர்ச்சிவசமாக இருக்கிறது. அவர் கிறிஸ்தவ பாதிரியாராக நடித்திருக்கிறார் விவேக். ஒரு நல்ல நகைச்சுவை குணச்சித்திர நடிகரை தமிழ் திரையுலகம் இழந்து விட்டது என்று நினைக்கும்போது வருத்தமாக இருக்கிறது. பாதிரியாராகவே மாறி வாழ்ந்திருக்கிறார் சின்ன கலைவாணர் விவேக். இந்த படத்தில் மகள் திருமேனி இயக்குனர் முக்கியமான வில்லன் இடத்தில் நடித்திருக்கிறார். மகள் திருமேனிக்குள் இப்படி ஒரு கதாநாயக தோற்றம் இருக்கிறதா என்பது சந்தேகமாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறார். நிச்சயமாக அடுத்து வரும் படங்களில் மகள் திருமேனி இயக்குநராகவும் கதாநாயகனாகவும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போது மகள் திருமேனி ஏற்கனவே அருண் விஜய்க்கு 2-3 வெற்றி படங்களை கொடுத்தவர். இப்போது மகள் திருமேனி அடுத்து அஜித் படத்தை இயக்க இருக்கிறார். இந்த படத்தில் வில்லனை சொஃபிஸ்டிகேட்டட் வில்லன், அதாவது ஆ ஒன்று சத்தங்கத்தம் போடாமல் ரொம்ப அமைதியான இயல்பான வில்லனாக நடித்திருக்கிறார் மகள் திருமேனி. அருமையான பாராட்டுகள் அவருக்கு. ஏன்னா அவருடைய முகமே கதாநாயகத்தன்மை அவருடைய முகத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்குங்கிறது படத்தை பார்க்கும்போது தெரியுது. மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். கிளைமாக்ஸ் கட்டத்தில் அவர் ஒரு மிகச்சிறந்த ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அதை சொல்ல முடியாது. படத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா விமர்சனத்தில் சொல்ல நல்லா இருக்காது. நீங்கள் படத்தை பாருங்கள். இந்த படம் இலங்கை அகதிகளுக்காக எடுக்கப்பட்ட படம். அது இலங்கை இளைய அகதிகள் தமிழ்நாட்டிலும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்த இடத்துக்கு போக முடியவில்லை. இவங்க இலங்கையும் அதை ஏற்றுக்கொள்கிறா என்பது தெரியவில்லை.
அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் விரும்புகிற நாட்டுக்கும் போக முடியாமல் இலங் தமிழ்நாட்டில் அகதிகளாக கொத்தடிமைகளாக இருப்பது சில காட்சிகளை காமிச்சிருக்காங்க. படத்தில் நிறைய சென்சார் கத்திரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா துண்டு துண்டாக காட்சிகள் வருகிறது. ஏன்னா டைரக்டரும் சொன்னார், இந்த படத்தில் நிறைய காட்சிகளை வெட்டி தள்ளிட்டாங்க தணிக்கை குழுவிலிருந்து. இந்த மாதிரி ரிஸ்கி ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது, அதாவது சென்சாரில் தணிக்கைக்கு கத்திரிக்கு ஆளாகும் நினைத்திருந்தால் முதல்லையே அந்த சீன் கதையமைப்புகளை கொடுத்து இதை நாங்கள் எடுக்க போகிறோம் பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஷூட்டிங் நடத்திட்டு அதுக்கப்புறம் தூக்கி வைக்கிறதுல என்ன லாபம்? தயாரிப்புகளுக்கு நஷ்டம், உங்களுக்கும் நினச்சதை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களை பொறுத்த வரைக்கும் முதலே எடுக்கலாமா, இந்த காட்சிகளை எடுக்கலாமா என்று ஒப்புதல் வாங்கிவிடுங்கள். அதான் இயக்குநர்கள் நம்ம சொல்கிற ஒரு ஆலோசனை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் இயக்குனர் மோகன் ராஜா. அதாவது மகன் பேர ரொம்ப பாசத்தை பொழிகிறார். ஒரே காட்சியில் அதுவும் ஊட்டியில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரமாதமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் மோகன் ராஜா முகத்தில் தெரிகிறது. அதாவது ஒரு யதார்த்தமான அப்பாவாக இல்லாமல் சினிமா அப்பாவாக தெரிகிறார் மோகன் ராஜா. கதாநாயகியாக நடித்த கனிஷ்கா கூட இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடைய அக்காவாக வருகிறார். நல்ல நடிப்பை வழங்கியிருக்கிறார் கனிக்கா. இப்படி சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருக்கிற எல்லா நடிகர்களுமே சிறப்பாக செய்திருக்கிறார்கள். வெற்றிவேல் மகேந்திரனை ஒழிப்பது பாராட்டுக்குரியது. எல்லா காட்சிகளிலுமே அவர் படத்தின் வெற்றிக்கு முதுகெலும்பாக திகழ்ந்திருக்கிறார். ஆகா ஓஹோ வெற்றிவேல் மகேந்திரனுடைய ஒளிப்பதிவுக்கு நாம் கொடுக்கிற பாராட்டு பத்திரம். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்கிறார். அதாவது வெளிநாட்டு வாடை அடிக்கிறது, ஆங்கில படங்களுடைய மெட்டுக்கள் வாடை அடிக்கிறது, தமிழ் பட இசையை பார்க்க முடியவில்லை. கொஞ்சம் அந்த பியானோ அந்த வெஸ்டர்ன் மியூசிக் தான் படத்தில் போட்டிருக்காரு, நெஞ்சிலே தங்கவில்லை என்பது வருத்தம். நிவாஸ் கே பிரசன்னா கொஞ்சம் தமிழ் படத்தில் தமிழ் பாடல்கள் தமிழ் மெட்டுகளை போடுங்க. ஏன்னா விஜய் சேதுபதி வெளிநாட்டில் லண்டனில் படித்தவருங்கிறது ஓகே, அதுக்காக எல்லா படங்களும் அப்படியே இருக்கணும், பின்னணி இசையும் அதே மாதிரி இருக்கணுங்கிறது தேவையில்லை, கொஞ்சம் வெறுப்பு விட்டுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். வெங்கட கிருஷ்ணா ரகுநாத் இயக்கியிருக்கிறார். அவர் சொல்ல வந்தது வேறு, படத்தில் இடம்பெற்றிருப்பது வேறு. அவர் நினைத்ததை படத்தில் கதையாக காட்ட முடியவில்லை என்பது நமக்கு தெரியும். நான் சில பல சந்தேகங்கள் லாஜிக் எரர்களை அவரை கேட்டேன் நான் வெள்ளிக்கிழமை தான் வந்து பதிலளிப்பேன்னு சொன்னார். வெள்ளிக்கிழமை பதிலளிக்கவே இல்லை. ஏனென்றால் படத்தில் பல லாஜிக் எரர்கள் இருக்கிறது என்பதை தயாரிப்பாளரும் ஒத்துக்கொண்டார். ஏன்னா அந்த படத்தில் முக்கியமான விஷயம் வந்து அந்த நிலச்சரிவின் காரணமாக ஒரு சர்ச்சு வந்து வெளியே வருது. அந்த சர்ச்சை புதுப்பிச்சாச்சா புதுப்பிக்கப்படலையாங்கிறலாம் அப்படியே அந்தரத்தில் தொங்குது. சில காட்சிகள் அப்படி இப்படியே பாதியில் விட்டிருக்காரு டைரக்டர். ஏன்னால் இந்த படத்தினுடைய தோல்விக்கு டைரக்டர் தான் பொறுப்பு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. இனி அடுத்து வரும் படங்களிலாவது இந்த இயக்குனர் கதையை ஒழுங்காக எழுதி திரைக்கதை அமைத்து இயக்கினால் நல்லது என்பது நம்முடைய ஆலோசனை. விஜய் சேதுபதினா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஜனங்க மத்தியில். ஆனால் அவர் கதை நாயகனாக நடித்த படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றன. விஜய் சேதுபதி நடித்து கதை நாயகனாக நடித்து தோல்வி அடைந்த படங்களின் வரிசையில் யாதும் ஊரே யாவரும் கேளி இடம்பெறுகிறது. அவர் கதையை கேட்காமல் நடிக்கிறாரா இல்லை எல்லா படத்திலையும் நடிக்கணுங்கிற நினைப்பில் இருக்காராங்கிறது நமக்கு புரியலை. ஆனால் விக்ரம் போன்ற படங்களில் பார்க்கும் பொழுது விஜய் சேதுபதி நமது மனதில் நிற்கிறார் என்பது தான் உண்மை. யாதும் ஊரே யாவரும் கேளி பயில்வான் பார்வையில் 135 மதிப்பெண்கள். ஒரு தடவை இலங்கை அகதிகள் கதைக்களம் என்பதால் போய் தியேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.